सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। ओ சாய் ராம். ஸ்ரீ சாயி சத்சரிதம் மராத்தியில் ஓவி நடையில் எழுதப்பட்ட மூல கிரந்தத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பிலிருந்து 14வது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை இப்பொழுது நாம் கேட்கலாம். ஸ்ரீ கணேஷாய நமஹா, ஸ்ரீ சரஸ்வதியை நமஹா, ஸ்ரீ குருப்யோ நமஹா, ஸ்ரீ குலதேவதாயை நமஹா, ஸ்ரீ சீதா ராமச்சந்திராபியாம் நமஹா, ஸ்ரீ சத்குரு சாயிநாத்தாய நமஹா. வெகு காலம் வரையிலும் பாபா யாரிடமும் எதையும் வாங்கிக் கொள்வதில்லை. எரிந்து போன தீக்குச்சிகளை சேகரித்து சட்டைப்பையை நிரப்பிக் கொள்வார். பக்தர்களாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் யாரிடமிருந்தும் எதுவும் கேட்பதில்லை. யாராவது தம்பிடி துக்காணியாவது கொடுத்தால் புகையிலை, எண்ணெய் ஆகியவை வரவழைப்பார். அவருக்கு புகையிலை என்றால் இஷ்டம். பீடியாவது சிலுமாவது உபயோகிப்பார். ஹுக்கா பிடிப்பது மிகவும் அருமை. வெகு நாட்கள் அவர் புகை பிடிக்காமல் இருந்ததில்லை. பிறகு மகான்கள் தர்சனத்திற்கு தட்சணை இல்லாமல் வெறுங்கையுடன் எப்படி போவது என்று யாரோ சொன்னதினால் தட்சணை வாங்கி கொள்ள ஆரம்பித்தார். தம்பிடி கொடுத்தால் அதை சட்டைப்பையில் போட்டுக்கொள்வார். யாராவது 2 பைசா நாணயம் கொடுத்தால் அதை அப்படியே வாபஸ் கொடுத்து விடுவார். இப்படி வெகு நாட்கள் சென்றன. பிறகு சிறிது காலத்தில் சாயிபாபாவின் புகழ் வளர்ந்தது. பக்தர்கள் கும்பல் கும்பலாக வர ஆரம்பித்தார்கள். பக்தி பிரச்சாரம் மற்றும் பூஜை தொடங்கியது. சுவர்ணம் இல்லாமல் பூஜை பூர்த்தியாகாது. இது நித்திய பூஜா விதானம். இது பூஜை செய்பவர்களுக்கு தெரியும். ராஜ்யாபிஷேகத்திலோ பாத பூஜையிலோ பூஜை செய்பவர் காணிக்கை சமர்ப்பிப்பார். தட்சணை கொடுப்பவர்கள் உன்னத ஸ்திதியை ஸ்வர்ணலோகத்தை அடைவார்கள். ஸ்வர்ண தானம் செய்பவர்கள் ஞானவான்கள், சுத்த மனதுடையவர்கள் முதலியவர்கள் வேத மந்திரம் உச்சரிப்பார்கள். சந்தனம் கொடுத்தால் சௌமாங்கல்யம், அக்ஷதை சமர்ப்பித்தால் ஆயுள் விருத்தி, புஷ்ப தாம்பூலங்களை சமர்ப்பித்தால் ஸ்ரீ ஐஸ்வர்யங்கள், தட்சணை சமர்ப்பித்தால் தன சம்ருத்தி என்பது வேத வச்சனம். பூஜா திரவியங்களில் கந்தாட்சதை புஷ்ப தாம்பூலங்கள் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவே ஸ்வர்ண புஷ்ப தட்சணை முக்கியம். அது நிறைய தனப்பிராப்தியை கொடுக்கும். தேவதா பூஜையில் தட்சணை அவசியமாக இருப்பதால் சத்சங்க பிராப்திக்கு கூட அது அவசியம். விரத உத்தியாபனங்கள் உபாயன தானங்களில் தங்கம் கொடுப்பது வழக்கம். உலகத்தில் கொடுக்கல் வாங்கல் எல்லா விவகாரங்களின் விநிமயம் பணத்தின் மூலமே. மக்கள் தம் புகழுக்கு பங்கம் வந்தால் அதை பணத்தின் வழியாக மறைக்க பார்க்கிறார்கள். ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் முதலிய மந்திரங்களை உச்சரிக்கிறோமல்லவா, தேவதைகளின் பூஜையில் அவசியமான தட்சணை மகான்களின் பூஜையில் ஏன் அவசியமில்லை? மகான்களின் தர்சனத்திற்கு போகும் பொழுது தம் தம் ஞானத்தை அனுசரித்து யாருக்கு எது உச்சிதமோ அதை யோசித்து செய்வார்கள். செய்பவர்கள் எல்லோரும் ஒரே மாதிரி செய்வது என்பது சாத்தியமல்ல. பக்தியுடன் பஜனை செய்வது என்ற பாவம் ஒருவர் மனதில் இருந்தால் மகான்களை பரிஷிக்க வேண்டும் என்ற ஆவல் ஒருவருக்கு இருக்கிறது. நம் மனதில் இருக்கும் விஷயத்தை சொல்பவர் மகான் என்று ஒருவர் சொல்வார். ஒருவர் தீர்க்க ஆயுளை வேண்டி யானை தந்தம் பணம் சமர்ப்பிப்பார். ஒருவர் புத்திர பௌத்திரர்களை வேண்டினால் மற்றொருவர் என்றும் குன்றாத சக்தியை கேட்பார். பாபாவின் ஆழங்காண முடியாத இந்த ஒரு லீலை விசித்திரமானது.
யாராவது அவரை ஏளனம் செய்ய வேண்டும் என்று போனால் அவரது துர்புத்தி அழிந்து போய் பாபாவின் சரணங்களில் வீழ்ந்து விடுவார்கள். இவ்விதமான பாக்கியம் அவர்களுக்கு இல்லாவிட்டால் மனதில் பச்சாதாபப்பட்டு அகங்காரம் விலகி போனதினால் பிரத்யக்ஷ அனுபவத்தை பெறுகிறார்கள். சாதாரணமாக பக்தர்கள் உலக விஷயங்களில் பற்று உள்ளவர்களாக இருக்கிறார்கள். தட்சிணை கொடுத்தால் அவர்களது சித்தம் பரிசுத்தமாக ஆகுமென்பது பாபாவின் சங்கல்பம். யக்னேன தானேன தபசா என்பது வேத வாக்கியம். ஆத்ம ஞானம் பெற வேண்டும் என்ற ஆவல் இருப்பவர்களுக்கு தட்சிணை கொடுப்பது சாதனைக்கு ஒரு உபாயம் என்று ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பக்தர்கள் தன்னலமிக்கவர்களாக இருந்தாலும் பரமார்த்தத்தை வேண்டுபவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இக பர சுகத்தை வேண்டுபவர்கள் கூட தம் இஷ்ட சித்திக்காக தம் ஸ்ரேயசுக்காக குருவானவருக்கு தட்சிணை கொடுக்க வேண்டும். பிரஜாபதி தன் சந்தானங்களான தேவதைகளுக்கும் தைத்தியர்களுக்கும் மனிதர்களுக்கும் அவர்கள் பிரம்மச்சரியம் முடியும் தருவாயில் உபதேசம் செய்தார். உபதேசத்தில் தா என்ற ஒரு அக்ஷரத்தை சொன்னார். இந்த அக்ஷரத்தை அவரவர்கள் எப்படி கிரகித்து கொண்டார்களோ அதை திடப்படுத்தினார். அதிசயமான இந்த குரு சிஷ்ய லீலை வினோதமானது. தா என்றால் தாந்தி, அதாவது கட்டுப்பாட்டுடன் புலனடக்கத்துடன் இருக்க வேண்டும் என்று தேவதைகளும், தயை மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்று அசுரர்களும், தானம் கொடுக்க வேண்டும் என்று மனிதர்களும் அர்த்தம் செய்து கொண்டார்கள். எல்லோரும் மனிதர்களே ஆயினும் அவர்கள் வெவ்வேறு சுபாவம் உள்ளவர்களாக இருப்பார்கள். உத்தம குண சம்பன்னர்களாக தன்னடக்கத்துடன் இருந்தால் அவர்களை தேவதைகள் என்கிறார்கள். துஷ்டர்கள், குரூரர்கள், ஹிம்சிக்கும் சுபாவமுள்ள ராட்சசர்கள் மனிதர்களிடையே உள்ளார்கள். மனிதர்கள் பயங்கரமான லோபத்தால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படியாக மனிதர்கள் மூன்று விதமானவர்கள். அவர்களுக்கு முக்கியமான துர்குணம் லோபம். லோபம் என்ற குழியிலிருந்து அவர்களை வெளியே எடுப்பது பக்தர்களை காப்பாற்றுவதற்காக உருவம் எடுத்து வந்த கருணை கடலாகிய சாயிநாதர் அவர் கை கொடுத்து மேலே தூக்கிவிடுவார். தைத்திரிய உபனிஷத்தின் 11 அணுவாக்கத்தில் அநேக வழிமுறைகள் விதிக்கப்பட்டுள்ளன. அவைகளில் ஒவ்வொன்றையும் குறித்து கேளுங்கள். எப்பொழுதும் ஸ்ரத்தையுடன் தானம் செய்ய வேண்டும். ஸ்ரத்தையில்லாமல் கட்டாயம் கொடுக்கக்கூடாது. அரசின் ஆணையை, சாஸ்திரத்தின் ஆக்ஞையை கௌரவிக்க வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, மரியாதையுடன் சௌம்யமாக கொடுக்க வேண்டும். விவாகம் முதலிய சந்தர்ப்பங்களில் பரிசுகளை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்து கூடவே சமூகத்தில் கௌரவ பிரதிஷ்டைகளை நிலைபெற செய்ய வேண்டுமென்று உலக விவகாரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. தா காரத்தின் மூலமாக பக்தர்கள் ஸ்ரேயசுக்காக அவர்கள் அதையே கேட்டார்கள். தயாவான்களாக இருங்கள், தானம் செய்யுங்கள், புலனடக்கத்துடன் இருங்கள், மிகுந்த சுகமடையுங்கள். தயையில்லாமல் இருப்பது சம்யமம், அதாவது கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பது, தானம் செய்யாமல் இருப்பது என்ற இந்த மூன்று தோஷங்களை நாசம் செய்வதற்காக தா என்ற இந்த ஏகாட்சரத்தின் சிறிய உபாயத்தை குருதேவர் சிஷ்யர்களுக்கு உபதேசித்தார். காமம், குரோதம், லோபம் இவை ஆத்மாவின் மேன்மைக்கு தடைகள். அவைகளை ஜெயிப்பது மிக கஷ்டம். ஆனால் மேலே சொன்னது மிக சுலபமான வழி. ஸ்ருதியை சேர்ந்த இது ஸ்மிருதியிலும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. கேட்பவர்கள் அனுபவபூர்வமாக தெரிந்து கொள்வதற்காக இங்கே எழுதுகிறேன். த்ரிவிதம் நரகஸ்யேதம் துவாரம் நாசனமாத்மனஹா தஸ்மாதேதத் த்ரயம் த்யஜேத். பகவத்கீதை 16 ஸ்லோகம் 21.
காம குரோத லோபங்கள் நரகத்தின் மூன்று வாயில்கள். இவைகள் ஆத்ம ஞானத்திற்கு தடங்கள் செய்கின்றன. அதனால் அவைகளை கட்டாயமாக விட்டுவிட வேண்டும். பரம தயாளுவான சாயி சமர்த்தர் பக்தர்களுக்கு நன்மை தருவதற்காக எனக்கு தட்சணை என்று கேட்டு அவர்களுக்கு தியாகத்தை கற்பிக்கிறார். நிஜமாகவே தட்சணையின் விலை மதிப்பு என்ன? குருவின் ஒரு வச்சனத்தை பாலனம் செய்வதற்காக பிராணானையும் கூட கொடுக்க சித்தமாக இல்லாதவர்களுக்கு பரமார்த்தம் எப்படி சித்திக்கும்? வாஸ்தவமாக பக்தர்கள் ஸ்ரேயசுக்காக அல்லாமல் தட்சணை கேட்பதின் அவசியம் வேறு ஏதாவது உண்டா என்ன? சாயியின் வாழ்க்கை தட்சணையை ஆதாரமாக கொண்டதல்ல. வயிற்றுக்காக பிக்ஷை எடுப்பவரான அவர் தட்சணை கேட்பதில் தன்னலம் ஒன்றுமில்லை. தம் பக்தர்கள் தட்சணை கொடுப்பதினால் அவர்கள் சித்தம் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே அவரது லட்சியம். மேலே கூறிய வேத வச்சன பிரகாரம் தட்சணை கொடுப்பது முதன்மையானது. அது கொடுக்காத வரையும் பூஜை நிறைவடையாது. இப்பொழுது இந்த தட்சணையை குறித்த பிரசங்கம் போதும். அதன் உத்தேசத்தை விரிவாக சர்ச்சை செய்தாயிற்று. பாபாவிற்கு தட்சணை மீது அபிலாஷை இல்லை, தன்னலம் இல்லை. பக்தர்கள் நன்மைக்காக மட்டுமே தட்சணை எடுத்து கொள்வார். இன்னும் வரும் கதாபாகத்தை சொல்கிறேன். ரத்தன்ஜியின் தட்சணை பற்றிய கதையை சாயியின் அதிசயமான சாமர்த்தியத்தை கேளுங்கள். ஸ்ரோதாக்களே, வினயத்துடன் இந்த அற்புதமான கதையை கேளுங்கள். சாயி ஸ்வரூபம் சர்வ வியாபகமானது, அலௌகீகமானது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சேத்ஜியிடம் தட்சணை கேட்டதாலும் சாயி சேத்ஜியின் பூர்வ விருத்தாந்தத்தை தெரியப்படுத்தியதினாலும் அது சேத்ஜிக்கு புரிந்து கொள்ள முடியாத ஆச்சரியத்தை உண்டு பண்ணியது. நீ 3 ரூபாய் 14 அணாக்கள் எனக்கு கொடுத்தாய் என்று எனக்கு தெரியும். என் பங்குக்கு இன்றைய வரை கொடுத்ததை விட்டு மிச்ச தட்சணையை கொடு என்றார். இதுவே ரத்தன்ஜிக்கு முதல் தர்சனம். அதனால் பாபாவின் வாக்குகளை கேட்டு ரத்தன்ஜி மிகவும் ஆச்சரியமடைந்து பாபா சொன்னதை நினைவுபடுத்துவதற்கு மிகவும் பிரயத்னம் செய்தார். இதற்கு முன்பு ஷீரடிக்கு வந்ததில்லை. யார் மூலமாவது எதையும் அனுப்பியதும் இல்லை. அப்படி இருக்க சாயி சொன்னது ஆச்சரியகரமல்லவா? அப்படி ஒன்றும் நடந்ததே இல்லை. ரத்தன்ஜி மனதில் மிகவும் யோசனை செய்தார். தட்சணையை கொடுத்துவிட்டு பாபாவின் பாதங்களில் வீழ்ந்தார். அவர் பாபாவின் அர்த்தம் கண்டுபிடிக்க முடியாத வார்த்தைகளினால் குழப்பத்தில் ஆழ்ந்தார். அது அப்படியே நின்று போனது. தான் வந்த காரணத்தை பாபாவிற்கு தெரியப்படுத்தினார். மீண்டும் அவர் சரணங்களில் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து தன் கைகளை கூப்பிக் கொண்டு அமர்ந்து கொண்டார். என் பூர்வ ஜென்ம பாக்கியம் உதயமாகிறது. உங்கள் சரண தர்சனம் கிடைத்தது. நான் அல்பக்ஞன், துர்பாகியசாலி. எனக்கு பூஜை அர்ச்சனை யக்ஞங்கள் தெரியாது. விதிவசமாக முக்காலமும் அறிந்த இந்த ஞானியின் தர்சனம் கிடைத்தது. என் கவலை உங்களுக்கு தெரியும். அதை நீக்கிவிடுங்கள். தயை நிரம்பியவரே, தங்கள் பாதங்களை சரணடைந்துள்ளேன். நான் உங்களது அனன்ய பக்தன். என்னை வெளியே தள்ள வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டார். சாயிநாதனுக்கு தயை உண்டாயிற்று. வீணாக சிந்தனை செய்ய வேண்டாம். உன் துரதிருஷ்டம் இப்பொழுதிலிருந்து நீங்கி போய்விடும் என்று விபூதி பிரசாதத்தை கையிலிட்டு தன் அபயஹஸ்தத்தை சேஜியின் சிரசின் மேல் வைத்து கொண்டு, உன் மனோபீஷ்டத்தை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி சேத்ஜியை ஆசிர்வதித்தார். ரத்தன்ஜி பாபா ஆக்ஞையை மேற்கொண்டு நாந்தேத்திற்கு திரும்பி வந்தார். நடந்ததை எல்லாம் விவரமாக தாஷ்கனுவிற்கு சொன்னார். என் யோக்கியதைப்படி கிடைத்த பாபா தர்சனத்தினால் என் மனது ஆனந்தத்தினால் நிரம்பிவிட்டது. அவர் எனக்கு பிரசாதமும் தைரியமும் கொடுத்தார். அவரது ஆசிர்வாதத்தை பெற்றேன். எல்லாம் நன்றாக நடந்துவிட்டது.
ஆனால் ஒன்று எனக்கு நிஜமாகவே புரியவில்லை. சாயி மகாராஜ் சொன்னது எனக்கு புரியவில்லை. 3 ரூபாய் 14 அணா நீ கொடுத்தாயென்று எனக்கு தெரியும் என்பது அவரது வாக்கு. அவர் ஏன் அப்படி சொன்னார்? எனக்கு எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லுங்கள். நான் முதல் தடவையாக ஷீரடிக்கு போனேன் அல்லவா? அப்பொழுது ரூபாய்கள் எங்கே, அணாக்கள் தான் எங்கே? இதில் உள்ள உள்ளர்த்தத்தை நான் தெரிந்து கொள்ளாமலேயே இருக்கிறேன். இந்த முடிச்சை விடுவிக்க இயலவில்லை. இது ஒரு பத்மவியூகம் போல் தோன்றுகிறது. இது என் புரிந்து கொள்ளும் சக்திக்கு மீறியதாக இருக்கிறது. இந்த புதிரை விடுவித்து விளக்க முடியுமா? சாயி பக்தர்களே, 14வது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாம் அடுத்த தொடரில் கேட்கலாம். சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓ சாய் ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கீ ஜெய்.